நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். கல்வி 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். 10th பிளஸ் டூ ரிசல்ட் வந்திருக்க இந்த தருணத்தில் எல்லா பக்கத்துலேருந்தும் உங்களுக்கு வந்து நிறைய அட்வைசஸ் வந்துட்ருக்கும், நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் கல்வியை பற்றிய முழு விதமான ஆலோசனைகள் தகவல்கள் எல்லாமே நம்ம இந்த லைவ் ஷோ மூலமாக உங்களுக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். பொதுவாக வந்து படிப்பு அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து ரெண்டு பிரிவாக பிரிப்பாங்க. முதல்ல வந்து 10th முடிச்சு வந்த உடனே நீ என்ன ஆர்ட்ஸ் குரூப் எடுக்க போறியா, சயின்ஸ் குரூப் எடுக்க போறியா, இப்படி தான் ரெண்டு விதமாக தான் பிரிப்பாங்க. அது வந்து ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தவங்களா ஆர்ட்ஸ் தானப்பா நீங்க ஈஸியா படிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சயின்ஸ் தான் வந்து ரொம்ப டஃப் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு இருக்கும். ஆனால் அந்தந்த தன்மையில் பார்க்கும்பொழுது அதற்கான வீரியம் அப்படின்றது ரொம்பவும் அதிகமாக தான் இருந்துட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்ட்ஸ் குரூப் படிக்கக்கூடியவங்க எல்லா விதமான சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லையும் அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும். எல்லா இடத்துலையுமே வேலை செய்யக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட்ஸ் குரூப் இருக்கிறவங்க தான். குறிப்பாக வந்து இந்த பிகாம், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸ், மேக்ஸ் இதை எடுத்தவங்க வந்து எல்லா ஃபீல்டுலையுமே நிறைஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான வாய்ப்புகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம். அது வந்து ஆர்ட்ஸ் குரூப் எடுத்துட்டோமா ஒரு மினிமம் சம்பளத்தில் தான் வேலை அப்படின்றது நிச்சயமாக கிடையவே கிடையாதுங்க. இதில் வந்து அதிகபட்சமான உயரிய வேலை வாய்ப்புகளும் நம்மளுடைய ஆர்ட்ஸ் குரூப்பில் இருந்துட்டுருக்கு. ஸோ அதுலேயும் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சிஏ, சிஎஸ், சிஎம்ஏ இந்த படிப்புகளுக்கு வந்து இது ஒரு குறிப்பிட்டர் தான் படிக்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஆர்வம் இருக்கிறவங்க யார் வேணாலும் இதை அட்டன் பண்ணி ஒரு உயரிய நிலைக்கு போக முடியும். ஸோ அந்த படிப்புகளை வந்து எப்படி எடுத்து படிக்கலாம், இதில் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, இதை அணுகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதை பற்றிய ஆலோசனைகளை தான் இன்றைக்கு வந்து நமக்கு விளக்கமாக கொடுக்க போகிறாங்க. ஈரோடு பெருந்துறையில் ரொம்பவும் சிறப்பாக பல ஆண்டுகளாக இயங்கி கொண்டிருக்காங்க. ஒரு கல்வி அறக்கட்டளை மூலமாக துவங்கப்பட்டு இன்றைக்கி வந்து இந்த சிஏ, சிஎஸ் படிப்புகளெல்லாம் வந்து முழுவதுமான முழு நேர ஒரு படிப்பாக எடுத்து அதுக்குன்னே ஒரு காலேஜாக இயங்கிட்டிருக்காங்க. நம்மளுடைய நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், இந்த காலேஜினுடைய ஸ்டூடெண்ட் அட்மிஷன் ஆஃபீஸர் தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறோம். திரு மணிகண்டன் அவர்களை சந்திக்கலாம். ஸோ ஸ்கைப் மூலமாக நம்ம வந்து அவரை மீட் பண்ண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். இந்த கொரோனா பீரியட்ல மாணவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அச்சம், வெளியில வர முடியல அப்படின்றது இருந்தாலும் இன்னொரு வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து நேரா போய் கலந்துரையாட முடியல, என்ன கோர்ஸ் எடுக்கணும்ன்ற டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த டைம்ல நம்ம இந்த லைவ் எடுத்திருக்கிறது அப்படின்றது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம சிஏ, சிஎஸ், சிஎம்ஏ இந்த படிப்புகளை ஒரு முழு நேர படிப்பா எடுத்து ஒரு கல்லூரி லெவலுக்கு வந்து நீங்க நம்மளுடைய நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வந்து இயக்கிட்டு இருக்கீங்க, அதற்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க தெரிவிக்கிறோம். முதல்ல இந்த ஆர்ட்ஸ் குரூப் அப்படின்றது எவ்வளவு பெருமைக்குரிய ஒரு குரூப் நீங்க நினைக்கிறீங்க சார்? அது ஆர்ட்ஸ் குரூப் அப்படின்றதுல நீங்க குறிப்பா சொல்லணும்னா இந்த வணிகவியல் துறை சார்ந்த மாணவர்கள், இந்த என்னுடைய அறிமுகத்திலேயே நீங்க கொடுத்த ஒரு விளக்கம் வந்து இதுக்கு ஏற்புடையதா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா இப்ப மருத்துவம் சார்ந்த படிப்புகள் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மருத்துவமனைகள் அல்லது மருந்தகங்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள்ல மட்டும்தான் அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரிதான் பொறியியல் துறை சார்ந்த படிப்புகளும் சரி அல்லது சட்டம் சார்ந்த படிப்புகளும் சரி அது சார்ந்த துறைகளிலும் அது சார்ந்த நிறுவனங்களிலும் மட்டும்தான் அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா நீங்க குறிப்பிட்ட இந்த வணிகவியல் துறை சார்ந்த ஆர்ட்ஸ் குரூப் மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த வகையான நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, சோ இந்தியாவில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் சரி, இப்ப நீங்க இந்தியாவிலே குறிப்பா எடுத்துட்டீங்கன்னா கடந்த 20 வருடங்கள்ல நம்மளோட தொழில் வளர்ச்சி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நிறைய நிறுவனங்கள், ஓகே, சோ ஒரு காலகட்டத்துல எல்லாருமே அரசாங்க வேலைக்குன்னு காத்துட்டு இருந்த, அடுத்து தனியார் வேலைக்குன்னு காத்துட்டு இருந்த காலம் போய் எல்லாருமே வந்து சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஆர்வத்தோட மக்கள் என்ன பண்றாங்கன்னா சிறிய முதலீடாக இருந்தாலும் சரி அவர்களுடைய சொந்த தொழில் தொடங்குவதற்கு தான் ஆர்வம் காட்டுறாங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்தியால வந்து நிறைய தொழில் நிறுவனங்கள் வந்து பெருகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ இதுல இந்த வகையான நிறுவனங்கள் எந்த கேட்டகரியில வேணா இருக்கலாம், ஒரு ட்ரேடிங்கா இருக்கலாம், சர்வீஸ் ஆர்கனைசேஷனா இருக்கலாம், அல்லது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியா இருக்கலாம், ஈவன் ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன், என்ஜிஓஸ் மாதிரியான நிறுவனங்களாக கூட இருக்கலாம், அல்லது துறை வாரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து கல்வி நிறுவனங்களாகவோ அல்லது வந்து கேளிக்கை நிறுவனங்களாகவோ, ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் மாதிரி, இல்ல வந்து உங்களுக்கு சினிமா தியேட்டர்ஸ், மால்ஸ், தங்கும் விடுதிகள், அல்லது வந்து ஒரு டிவி மேனுஃபேக்சரிங்ல இருந்து மொபைல்ல இருந்து கார்ல இருந்து எது வேணா எடுத்துக்கோங்க. எல்லா நிறுவனங்களிலுமே பாத்தீங்கன்னா இந்த வணிகவியல் துறை சார்ந்த மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாய்ப்புகள் மிக அதிக அளவுல இருக்கும்னு சொல்லி சொல்லலாம். சோ இதனுடைய காரணம் வந்து எல்லா நிறுவனங்களும் லாப நோக்கில செயல்படும் பொழுது அவர்களுடைய வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளவு, அவர்களுடைய லாபம் எவ்வளோ, அவங்க அரசு காட்டுகின்ற வழிமுறைகள் படிதான் அவங்களுடைய கணக்கு புத்தகங்கள்லாம் அவங்க வந்து மெயின்டைன் பண்றாங்களா, அல்லது அவங்களுடைய டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்றாங்களான்ற வேலைகள் எல்லாமே வந்து நம்முடைய அந்த கணக்கு பதவியல், வணிகவியல் படித்த மாணவர்கள் தான் பாத்துக்க போறாங்க. அந்த வகையில அவர்களுக்கு வந்து நம்ம ஒரு ஆர்ட்ஸ் குரூப் அப்படின்னா ஒரு சாதாரண டிகிரி மட்டும் தான் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அந்த துறையிலும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்கு. எப்படி நமக்கு அறிவியல் துறையில வந்து எம்பிபிஎஸ், அடுத்து இந்த கணிதம், கணினி படித்தவங்களுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டடாவோ அவங்களுக்கு வந்து ஒரு பிஇ, பிடெக் மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்குன்ற மாதிரியே தான் இந்த துறையில வந்து சிஏ, சிஎம்ஏ அல்லது சிஎஸ் இந்த மூன்று படிப்புகளில் ஏதாவது ஒரு படிப்பு வந்து
அவர்களை வந்து ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனுக்குள்ள கொண்டு போகும். ஸோ அந்த படிப்பை படித்தவர்களுக்கு வந்து ஆடிட்டர் அப்படின்ற ஒரு டெசிக்னேஷன், அவங்களுக்கு வந்து சொந்தமாக தொழில் தொடங்கும் வேலை வாய்ப்பு, அல்லது பெரிய பெரிய நிறுவனங்கள் சிறிய நிறுவனங்களில் ஆரம்பித்து பல ஆயிரம் கோடிகளில் முதலீடு செய்த பெரிய நிறுவனங்கள், அதிலும் பன்னாட்டு நிறுவனங்களில் கூட இவர்களுக்கான வேலை வாய்ப்பு, வேலைன்னு எடுத்துக்கும் போது அது சாதாரண வேலை வாய்ப்பு கிடையாது, அந்த நிறுவனங்களை வழி நடத்தி செல்லும் வேலை வாய்ப்பு. ஸோ அந்த நிறுவனங்களோட உயரிய பதவிகள் சிஇஓ சிஎஃப்ஓ, ஸோ அவங்களுடைய ஃபைனான்ஸ் டைரக்டர் அல்லது ஃபைனான்ஸ் மேனேஜர் மாதிரியான உயரிய பதவிகளில் இருந்து அந்த நிறுவனங்களை வந்து வழி நடத்துகிற பொறுப்பு வந்து இவங்க கையில் ஒப்படைக்கப்படுது. ஸோ மொத்தத்தில் இந்த துறை மாணவர்களுக்கும் பிரகாசமான வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். அதுவும் இந்த காலகட்டத்தில் இந்த கொரோனா பீரியட்ல நிறைய தொழில்கள் வந்து நலிவடைந்து இருக்காங்க. அதை தூக்கி நிறுத்தணும் அப்படின்னா அதற்கான வழிமுறைகளை கொடுக்கணும், ஆலோசனைகளை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே வந்து ஒரு சிஏ படிச்சவங்க சிஎம்ஏ படிச்சவங்க அவங்கள தான் வந்து அணுகுவாங்க. ஸோ எதிர்காலம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மூணு கோர்ஸ்க்குமே வந்து நிறைய இருந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் சிஏவா ஐசிடபிள்யூவா நீ வந்து அது வந்து ஒரு இதுவாக படி, தனியாக படி, அதை பார்ட் டைமாக படி, நீ ஒரு வந்து ஒரு கோர்ஸ் வந்து நீ இப்போ எடுத்துக்கோ, ஒரு டிகிரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வந்து இதை ஒரு முழு நேர படிப்பாக படிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு வெற்றிகரமாக செஞ்சுட்டு இருக்காங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்றத நாங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். நிச்சயமா, அதாவது இந்த படிப்புகள் பற்றிய புரிதல்கள் இல்லாத காரணத்தினாலதான் நிறைய பேர் வந்து இந்த படிப்பை எடுத்து படிக்கிறதுக்கே தயங்கினாங்க. சோ இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு காலகட்டத்துல வந்து ஒரு சின்ன குழந்தைகிட்ட கூட போயிட்டு நம்ம கேட்கிற கேள்வி என்னவா இருக்கும்னா, நீங்க வந்து டாக்டர் ஆக போறியா இன்ஜினியர் ஆக போறியா அப்படின்னா கேட்போமே தவிர, நீ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக போறியா அப்படின்னு கேட்க மாட்டோம். சோ எதனால அப்படின்னா அதனுடைய அவேர்னஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கும் கிடையாது. சோ அதுக்குடைய அவேர்னஸ் இல்லாத காலகட்டங்கள் என்ற ஒரு பக்கத்தை எடுத்துட்டாலும், அவேர்னஸ் வந்த பிறகு கூட பாத்தீங்கன்னா இதை படிப்பதற்கு தயங்குறவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகம். ஓகே, சோ நான் பிளஸ் ஒன் பிளஸ் டூல காமர்ஸ் குரூப் படிக்கிறேன், காமர்ஸ் குரூப் படிச்சேன்னா என்னுடைய நெக்ஸ்ட் லெவல் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எனக்கு வந்து சிஏ சிஎம்இ அல்லது சிஎஸ் படிப்புகள் தான். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா தயங்குவாங்க, இந்த படிப்பை எடுத்து படிக்கிறதுக்கு தயங்குவாங்க. சோ ஏன் அந்த தயக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படிப்பை பற்றிய சரியான புரிதல் இல்லாதது. ஆனா இந்த படிப்பை முடித்தவர்களுக்கு வந்து வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு. அதுவும் அவர்களுடைய குறைந்தபட்ச மாத சம்பளமே வந்து லட்சங்களில் தான் இருக்கு. ஓகே, 2 லட்சம்லதான் இப்போதைக்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கோர்ஸ் முடிச்சவர் ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்கான மாத வருவாயா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுதும் மக்கள் இதை எடுத்து படிப்பதற்கு தயங்கியது காரணம் வந்து நிபுணத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கல்வி நிறுவனம் வழங்குறாங்க. சோ இந்த நிறுவனம் வந்து நமக்கு சாதாரணமா ஒரு கல்லூரி மாதிரியோ அல்லது ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி கூட கிடையாது. மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்று அவர்களுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் சொல்லப்படுகின்ற அமைச்சகத்தின் கீழ் தனித்து இயங்கும் ஒரு கல்வி நிறுவனம். சோ இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சது 1949களில். இதனால இந்த நிறுவனத்துக்கு இப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மத்திய அரசாங்கம் வந்து நேரடியா அவங்களுக்கான டைரக்ஷன்ஸ கொடுத்து அந்த நிறுவனங்களை வழி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா ஒரு அரசாங்கத்துக்கு தெரியும் ஒரு தொழில் நிறுவனத்தினுடைய வளர்ச்சி தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி. சோ அந்த தொழில் நிறுவனங்களை வந்து வழி நடத்திட்டு போகணும் அப்படின்னு சொன்னா அது நிச்சயமா அந்த சிஏ சிஎம்ஏ அல்லது சிஎஸ் படித்தவர்களால மட்டும்தான் போக முடியும். சோ அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இந்த சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இந்த படிப்புகளுக்கான பாடத்திட்டம், அந்த படிப்புகளை வந்து எப்படி நம்ம தேர்வு எழுதணும், எத்தனை மதிப்பெண் எடுத்தால் வெற்றி, அதற்கு அடுத்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பயிற்சிகள் என்னென்ன, இந்த மாதிரியான விளக்கங்கள் எல்லாமே இந்த கல்வி நிறுவனத்தின் மூலமாக தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. சோ ஏன்னா இந்த படிப்பை படித்தவர்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில மட்டுமல்லாமல் வெளிநாட்டை சார்ந்த நிறுவனங்கள், ஒருவேளை அந்த நிறுவனங்கள் வந்து இந்தியாவில் அதனுடைய கிளைகளை வைத்திருந்தாலும் சரி, அல்லது ஒரு இந்திய நிறுவனம் வெளிநாடுகள் அதனுடைய கிளைகளை வைத்திருந்தாலும் சரி, அவர்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்க வேண்டிய பொறுப்பு வந்து இந்த படிப்பை முடித்தவர்களுக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். அப்ப அந்த படிப்புகளுடைய பாடத்திட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் நிலை வந்து ஃபவுண்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப பிளஸ் டூ முடிச்ச ஒருத்தர் இதனுடைய முதல் நிலையில தான் சேரணும். சோ இந்த ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பேப்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 பேப்பருக்கான எக்ஸாம்ஸ் வந்து 100 மதிப்பெண்களுக்கு ஒவ்வொரு பேப்பருக்கும் அவங்க எழுதினாங்கன்னா இந்த பேப்பர்ஸ்ல வந்து 40% எடுத்தாங்கன்னா பாஸ். ஆனா நம்மளுடைய 10வது 12வது அல்லது ஒரு பட்டப்படிப்பு மாதிரி நீங்க பாஸ் ஆனா மட்டும் போதாது, உங்களுக்கு வந்து அக்ரிகேட் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம ஆவரேஜா இந்த 4 பேப்பருக்கு 400 மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதுறோம்னா ஆவரேஜ் மார்க் வந்து
200க்கு மேல இருக்கணும். அப்ப நீங்க ஒரு பேப்பர்ல வந்து 60 பார்க் எடுத்துக்கலாம், இன்னொரு பேப்பர்ல 50 எடுத்துக்கலாம். கூட்டு தொகை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200க்கு மேல இருக்கு. வழி நடத்துவதற்கான பொறுப்பை வந்து ஒழுங்கா ஏற்றுக்க முடியாது. சோ அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க, பாஸ் பண்ணா மட்டும் போதாது, ஆவரேஜ் மார்க் எல்லாம் கூட எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. சோ இதனுடைய முதல் நிலை ஃபவுண்டேஷன் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அடுத்து உங்களுக்கு இன்டர்மீடியட். சோ இந்த இன்டர்மீடியட்ல வந்து 8 பேப்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ என்ன சார் இது ஃபர்ஸ்ட் 4 பேப்பர் அப்புறம் 8 பேப்பர் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறது பயம் வேண்டாம். ஸோ உங்களுக்கு வந்து 8 பேப்பரா எழுத முடியும்னா எழுதலாம், அல்லது 4 பேப்பரா குரூப் பண்ணி ஒரு பருவத்துல 4 பேப்பர் இன்னொரு பருவத்துல 4 பேப்பர். பொதுவா இந்த படிப்புகளுக்கான தேர்வுகள் வந்து மே மற்றும் நவம்பர் மாதங்கள்ல நடத்தப்படுகிறது. ஸோ இதுல ஒரு கூடுதல் தகவல் என்னன்னா, நம்மளுடைய அகாடமிக் சிஸ்டம் இருக்கும் இல்லையா, இப்போ டிகிரியில ஜாயின் பண்றோம்னா இந்த ஜூன்ல ஜாயின் பண்ணா அடுத்த மேல அந்த இயரோட எக்ஸாமினேஷன் இருக்கும், அதை நான் எழுதலன்னா எனக்கு அரியர்ஸ் இருக்கும், அந்த மாதிரியான கவலைகள் இங்க தேவை கிடையாது. நான் இந்த மேல எழுதுறதுனா எழுதலாம், அல்லது எனக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக நான் மேல எழுதலனா அடுத்த நவம்பர்ல எழுதிக்கலாம். சோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு அரியர்ஸ் மாதிரி எல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, இத்தனை அட்டம் முடிச்சிருக்கீங்க நீங்க அரியர்ஸ் வச்சிருக்கீங்கன்ற மாதிரி எல்லாம் கவுண்ட் பண்ண மாட்டாங்க. சோ இதுல இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கிறதுனால நீங்க வந்து இன்டர்மீடியட்ல இருக்கிற 8 பேப்பர்ஸ் ஒரு பருவத்துல 4 பேப்பர் அல்லது இன்னொரு பருவத்துல 4 பேப்பர் கூட எழுதலாம். இல்ல என்னால முடியும்னா 8 பேப்பரையும் கூட நான் சேர்த்து எழுத முடியும். இப்படி நீங்க அந்த 8 பேப்பருக்கான எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய அடுத்த நிலை வந்து ஆர்டிகல் ஷிப் ட்ரைனிங். பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவோம், மெடிசனா இருக்கட்டும் இல்ல பிஇயா இருக்கட்டும் இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க. படிப்போடு சேர்ந்து நமக்கான ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த படிப்புல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா, சிஏ பொறுத்த வரைக்கும் 3 காலம் களப்பயிற்சி. சோ சாதாரணமா படிப்பே பாத்தீங்கன்னா 5 முடிக்க போற ஒரு படிப்பை நம்ம 3 களப்பயிற்சியில போய் படிக்க போறோம், அதாவது பிராக்டிக்கல் ட்ரைனிங். இது நம்ம வந்து ஆர்டிகல் ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இந்த ஆர்டிகல் ஷிப் ட்ரைனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிஏ முடித்த ஒருத்தர் அவருடைய அலுவலகத்துல அவருடைய கிளைண்ட்ஸ்க்காக என்னென்ன சர்வீஸ் பண்ணுவாரோ அந்த சர்வீஸ வந்து இவங்க படிக்கும் பொழுதே அவருடைய அசிஸ்டண்டா இருந்து கத்துக்க போறாங்க. சோ அதாவது இவங்க பிராக்டிக்கலா தியோரிட்டிக்கலா புக்ஸ்ல ஃபர்ஸ்ட் 2 படிக்கிறாங்க இல்லையா, அந்த ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட்ல முடிச்ச பிறகு 3 வந்து இந்த ட்ரைனிங் வந்து அவங்க எடுத்துக்க போறாங்க. இந்த ட்ரைனிங் பீரியட்ல தான் அவங்க ஒரு முழுமையான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆவதற்கான எல்லா தகுதிகளுமே எங்களுக்கு கிடைக்குது. பொதுவாக சிஏ முடித்தவர் என்ன பண்றாருன்னா, ஒரு கிளைண்டோடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது, அவரோட புக்ஸ்ல இருக்கிற எரர்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது, வவுச்சிங் ஆடிட்டிங் சொல்லுவாங்க, புக்ஸ்ல இருக்கிற எரர்ஸை கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் அரசாங்கம் சொல்லுகின்ற வழிமுறைகள்ல தான் இந்த புத்தகங்கள்லாம் அவங்க மெயின்டைன் பண்றாங்களா அப்படின்றத செக் பண்றது, அதுக்கப்புறம் அவங்களுக்கான டாக்ஸ் பிளானிங் பண்றது, நீங்க வந்து இந்த வருஷம் எவ்வளவு டாக்ஸ் பிளான் பண்ணணும், எவ்வளவு கட்ட வேண்டி இருக்கும், அதுக்காக நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்ன அப்படின்ற அறிவுரைகளை வழங்குவது, அல்லது அவங்களுக்கான இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்றது, ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்றது. ஓகே, சோ அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான நிதி ஆலோசனைகளை வழங்குவது, அவங்க வந்து கடன் வாங்கலாமா, அவங்க வந்து அவங்களுடைய அசட்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாமா, ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணலாமா, இந்த மாதிரியான ஆலோசனைகளை வழங்குவது. அது மட்டும் இல்லாம அரசாங்கம் அரசு நிறுவனங்கள் லைக் ஸ்டாச்சுரி கம்ப்ளைன்சஸ் சொல்லுவோம், இன்கம் டாக்ஸ் ஜிஎஸ்டி மாதிரியான வரி சட்டங்கள்ல ஏதாவது தொந்தரவுகள் இவங்களுக்கு இருந்தது, இவங்க தவறுகள் ஏதாவது பண்ணிருக்காங்கன்னா அந்த பிரச்சனைகளை வந்து எப்படி தீர்ப்பது மாதிரியான எல்லா அறிவுரைகளையும் வழங்க போவது இந்த சிஎம் முடித்தவர்கள் தான். இப்ப இந்த மாணவர் வந்து இந்த ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட்க்கு அடுத்த நிலையில இந்த 3 ஆர்டிகல் ஷிப் ட்ரைனிங்ல ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டோடைய அசிஸ்டண்டா இருந்து இது எல்லாமே அவர் கத்துக்க போறாரு. சோ அப்ப படிச்சு முடிச்சுட்டு வெளியில வரும்பொழுதே எல்லா பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோட தான் அவர் வரப்போறாரு. இந்த 3 ஆர்டிகல் ஷிப் ட்ரைனிங் முடிக்கும் பொழுது அவருடைய ஃபைனல் எக்ஸாமினேஷன் இறுதி நிலை, அதுல ஒரு 8 பேப்பர் இருக்கும். சோ இந்த 8 பேப்பர் பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் இந்த ஆர்டிகல் ஷிப் ட்ரைனிங்ல அவங்களுக்கு கிடைச்ச அந்த பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ண எக்ஸாமினேஷன்ஸ் தான் எழுத போறாங்க. மொத்தத்துல 5 முதல் 5.5 வருடத்துல இந்த படிப்பு வந்து முடிக்கலாம். முடிக்கலாம். ஓகே ஓகே சார், இதனுடைய படிநிலைகளை வந்து ரொம்பவும் தெளிவாக வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து சிஏனா என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் இருந்திருக்கும். இன்னைக்கு வந்து ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லியிருக்கீங்க. ஒரு டிகிரி முடிச்சுட்டு புதுசாக வேலைக்கு போகும்போது அங்கே போய் திரு திரு திருன்னு முழிப்பாங்க நிறைய பேர். ஆனால் இந்த சிஏ அப்படின்ற படிப்பை எடுத்து படிக்கும் பொழுதே அவங்களுக்கு வேலையின் மூலமாக அனுபவபூர்வமான ஒரு படிப்பும் கிடைச்சி வெளியில் வரும்போது ஒரு முழு நிலையான ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக வெளியில் வராங்க அப்படின்ற விஷயம் இன்னைக்கு தெளிவாக நமக்கு புரிஞ்சிருக்கு. நேர்களே, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய மகனோ மகளோ நிச்சயம்
நிச்சயமா இந்த படிப்பு படிக்கணும்ன்ற ஆர்வம் உங்களுக்கு இருக்கு, பட் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த லைவ்க்கு நீங்க கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சார், நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்ன ஒரு விஷயம், இதுல அரியர் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது, அதனால அதெல்லாம் வந்து பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்க. நானும் வந்து ஒரு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் தான், எனக்கும் சிஏ ஐசிடபிள்யூ படிக்கணும்ன்ற ஒரு ஆசை இருந்தது. பட் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதுல நீ ஒரு பேப்பர் ஃபெயில் ஆனா கூட திருப்பி ஃபுல்லா நீ எழுதணும், ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லா பேப்பருமே எழுதணும் அப்படின்ற ஒரு மெத்தட் சொன்னாங்க. அதை பார்த்துட்டு அந்த பக்கம் தலை வைக்காம ஓடினது தான், நான் அதை படிக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இன்னமும் இருந்துட்டு தான் இருக்குங்களா சார்? ஒரு பேப்பர் நம்ம போயிட்டோம் அப்படின்னா திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து தான் எழுதணுமா சார்? நீங்க சொன்னது வந்து உங்க காலகட்டம் சொன்னீங்க, இப்ப இந்த காலகட்டத்திலயும் அதே வதந்திகள் தான் இருக்கு. அது எத்தனை வருடம் தெரியல, இருந்தாலும் அந்த வதந்திகள் வந்து இன்னும் இருக்கு மக்கள் கிட்ட. ஏன்னா இது வந்து அதனுடைய புரிதல்கள் கிடையாதுன்னு சொன்னேன். இதனால பாத்தீங்கன்னா நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி ஒவ்வொரு வருடமே வந்து குறைந்தபட்சம் 15,000 மாணவர்களை சந்திச்சு, பள்ளிக்கூடங்கள் அல்லது கல்லூரிகள்லயே அவர்களை சந்திச்சு இந்த படிப்பை நீங்க எப்படி படிக்கணும், சோ இதுல இருக்கிற மெத்தட்ஸ் என்ன, நிலைகள் என்ன, இதனுடைய பாஸ் ப்ரொசீஜர்ஸ் என்ன, இதனுடைய சிலபஸ் என்ன, ஸோ இது முடிச்ச பிறகு உங்களுக்கு கிடைக்க போற அட்வான்டேஜஸ் என்ன, வேலை வாய்ப்புகள் என்னன்னு சொல்லி தொடர்ந்து நம்ம இந்த விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தி தான் இருக்கும். ஸோ இப்ப இந்த படிப்பு பத்தின சந்தேகங்கள் இருக்கும் பொழுது என்னுடைய அறிவுரை மாணவர்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கம் யார்கிட்ட கிடைக்கும் அப்படின்னா இந்த துறை சார்ந்த வல்லுநர்கள்கிட்ட தான் கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்க வந்து இந்த படிப்பை வந்து முடிக்காத ஒருத்தர்கிட்ட போயிட்டு இந்த படிப்பு கஷ்டமானா, நீங்க படிச்சிருக்கீங்களே முடிக்க முடியுமா, நானும் படிக்கலாம்னு இருக்கேன்னா, அவர் என்ன சொல்வாருன்னா, ஒருவேளை அவரு கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ணிட்டாருன்னா ரொம்ப கஷ்டம்னு வாரு. ஏன்னா அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சாருன்றத காமிக்கிறதுக்காக, அல்லது ஃபெயில் ஆயிட்டாருன்னா கூட இல்லப்பா அது ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்வாரு. ஏன்னா அவரு வந்து ஃபெயில் ஆயிட்டாருன்றத வெளியில சொல்ல முடியாது இல்லையா, கஷ்டமான படிப்பு இது அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமா இது கஷ்டமான படிப்பு தான், ஏன்னா இது வந்து இந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பு. நீங்க வந்து மேலோட்டமா படிக்க முடியாது. இப்ப நம்ம வந்து ஒரு டிகிரின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பேப்பர் படிக்கும் பொழுது மேலோட்டமா படிச்சு 40 மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த இடத்துல நீங்க பாஸ் பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது, நீங்க வந்து அதை ஆழ்ந்து படிக்கணும், அதுல நிபுணத்துவம் உங்களுக்கு கிடைக்கணும், அப்பதான் இந்த துறையில வந்து நீங்க மிளிர முடியும். சோ அந்த நிறுவனங்களுக்கான தேவையான அட்வைசஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நிச்சயமா அதை நீங்க வந்து உணர்ந்து படிச்சிருக்கணும். சோ அப்படி இல்ல அப்படின்னா இந்த துறையில வந்து சக்சஸ் ஆகிறது கஷ்டம். சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் நீங்க படிக்க கூடாது. சோ அது மட்டும் இல்லாம நிறைய வதந்திகள், நான் சொன்ன மாதிரி ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆயிட்டா நான் எல்லா பேப்பரும் எழுதணும், 20 பேப்பரும் எழுதணும்னு சொல்லுவாங்க. குறிப்பா 20 பேப்பரும் சேர்த்து சொல்லுவாங்க, அப்பதானே வந்து எல்லாரும் பயப்படுவாங்க. சோ ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நான் இந்த நிலைகள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதுல எந்த இடத்துலயுமே 20 பேப்பருக்கான எக்ஸாம்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணலாம். அப்படி கண்டக்ட் பண்ணதுனா 20 பேப்பரும் நீங்க சேர்த்து எழுத முடியும். ஃபவுண்டேஷன் அப்படின்னா 4 பேப்பருக்கான எக்ஸாம்ஸ் நீங்க எழுதணும். இந்த 4 பேப்பர்ல நீங்க ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆயிட்டாலும் 4 பேப்பரையும் திருப்பி எழுதணும்ன்றது கட்டாயம். எதனால அப்படின்னா இதுதான் முதல் நிலை. இந்த அறிமுக நிலையிலேயே உங்களுக்கு வந்து இந்த படிப்பை படிப்பதற்கான தகுதி இருக்கிறதா அப்படின்றத நீங்களே ஆராய முடியும். ஒருவேளை முதல் நிலையில நீங்க வந்து ஃபெயில் ஆகுற அப்படின்னா அந்த ஒரு பேப்பருக்கு மட்டும் எக்ஸாம்ஸ் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், திரும்பவும் இது என்ன ஆயிடும்னா இது ஒரு மேலோட்டமா நீங்க படிக்கிற படிப்பு மாதிரி ஆயிடும். ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஒரு பேப்பருக்கு மட்டுமே நீங்க வந்து எக்ஸாம்ஸ் எழுதி எழுதி பாஸ் பண்ணி கிளியர் பண்ணிடுவீங்க. அடுத்தடுத்த நிலைகளுக்கு நீங்க போக முடியாது. ஒருவேளை போனாலும் இந்த படிப்புகளை நீங்க பாஸ் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா கூட அந்த துறையில நீங்க மிளிர முடியாது. சோ அதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்க, ஃபவுண்டேஷன்ல மட்டும் நீங்க ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆனீங்கன்னா 4 பேப்பரும் சேர்த்து எழுதுற மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்து இன்டர்மீடியட் ஃபைனல் அந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 பேப்பரா நீங்க ஒரு ஒரு குரூப் அப்படின்னு சொல்லி சேர்த்து எழுதுவீங்க. இப்ப இன்டர்மீடியட்ல வந்து 2-8 பேப்பர் இருக்கு, 4 பேப்பரை ஒரு குரூப்னும் இன்னொரு 4 பேப்பரை இன்னொரு குரூப்னும் நீங்க எழுதுவீங்க. அந்த 4 பேப்பரை ஒரு குரூப்பா எழுதும் பொழுது ஒருவேளை நீங்க ஒரு பேப்பர்ல மட்டும் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அந்த ஒரு பேப்பரை மட்டும் அடுத்த பருவத்துல எழுதலாம், மற்ற 3 பேப்பரையும் திருப்பி எழுதணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனால் மத்த 3 பேப்பருக்கும் நீங்க 60% அந்த அபோவ் எடுத்துருக்கணும். ஓகே, சோ அப்ப நீங்க ஃபெயில் ஆன ஒரு பேப்பரை மட்டும் திரும்பவும் எழுதுவதற்கு 3 முறை அந்த வாய்ப்புகள் வந்து வழங்கப்படுகிறது. இப்ப நீங்க மே மாசம் வந்து 4 பேப்பருக்கு எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆயிடுறீங்கன்னா அந்த ஒரு பேப்பரை மட்டும் நீங்க அடுத்த நவம்பர், அதற்கு அடுத்த மே, அதற்கு அடுத்த நவம்பர், அந்த 3 பருவங்கள்ல நீங்க எழுத முடியும். அதாவது இமீடியட்டா வர நவம்பர் கூட கிடையாது, 3 வாட்டி நீங்க அப்பியர் ஆகி எழுத முடியும். ஓகே, ப்ரொவைடட் நீங்க மற்ற பேப்பர்லாம் நல்ல மதிப்பெண் எடுத்துக்கணும். சோ இது நிச்சயமா நான் சொல்லியே ஆகணும். எதனால அப்படின்னா இது வந்து தொழிற்படிப்புன்றதுனால அந்த ஃபெயில் ஆகிற பேப்பருக்கு மட்டும் நீங்க எக்ஸாம் எழுத ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும் போது கூடவே ஒரு கண்டிஷன் என்னன்னா மற்ற பேப்பர்ல நீங்க 60% அபோவ் எடுத்திருந்தீங்கன்னா ஃபெயில் ஆன ஒரு பேப்பரை மட்டும் எழுதலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஸோ இதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில மாணவர்கள் பொதுவாக இந்த ஃபவுண்டேஷன் நிலையில மட்டும் ஃபெயில் ஆகிற எண்ணிக்கை வந்து குறைவு. ஸோ ஏன்னா மாணவர்களுக்கு வந்து முதல் நிலையில அவங்க ஃபெயில் ஆனாங்கனாவே அடுத்தடுத்து படிக்கணுன்ற ஆர்வம் போயிடுது. ஸோ அப்ப என்ன பண்றோம்னா இந்த
முதல் நிலை. இப்போ சிஏ பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன், சிஎம்ஏல கூட ஃபவுண்டேஷன் தான் முதல் நிலை. இப்போ இந்த சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் நமது கல்லூரி மாணவர்கள் வந்து 100% வச்சு வந்து பெறுறாங்க. சோ ஒருத்தர் கூட ஃபெயில் ஆகாம 100% தேர்ச்சி பெறுறாங்க. ஏன்னா அதற்கான பயிற்சிகள் வந்து முறையாக வழங்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் முடிச்ச ஒருத்தர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுக்கிறாரு, அதுல ஃபர்ஸ்ட் அவருக்கு எழுதுற அந்த என்ட்ரன்ஸ் மாதிரி தான் இல்லையா? சோ அவர் ஃபர்ஸ்ட் எழுதுற இந்த எக்ஸாம்லயே வந்து அவர் ஃபெயில் ஆகுறாருன்னா அவருக்கான கான்பிடன்ஸ் அவருக்கு போயிடுது. சோ அப்ப வந்து இந்த கோர்ஸ் நம்மளால படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனநிலையில வந்து பயங்கர மாற்றங்கள் வரும். சோ அதனால நம்ம என்ன பண்றோம், அந்த மாணவருக்கு தேவையான பயிற்சி, அந்த பயிற்சி இல்லாத காரணத்தினாலதான் நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகுறாங்க. சோ தேவையான அளவுக்கு பயிற்சிகள் இல்ல அப்படின்றதுனாலதான். சோ அப்பதான் நம்ம என்ன பண்றோம்னா, மாணவர்களுக்கு தேவையான பயிற்சியை கொடுத்து இந்த ஃபவுண்டேஷன் லெவல்ல அவங்களுக்கு அந்த ஃபெயில்ன்ற ஒரு வார்த்தைக்கே இடம் கிடையாது. அப்ப அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது, அடுத்த நிலைக்கு போறதுக்கு அவங்களுக்கே ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது. ஓகே சார், இப்போ மாணவர்கள் மனநிலைன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சார். ஒரு சிலர் வந்து எக்ஸாம் நெருக்கத்துல படிச்சு நல்ல மார்க் எடுப்பாங்க, ஒரு சிலர் எப்பவுமே படிச்சுட்டே இருப்பாங்க மார்க் எடுப்பாங்க. பட் இந்த எக்ஸாம்ஸ் முடிஞ்ச உடனே அவங்களுக்குள்ள ஒரு ரிலீஃப் வந்துடும், அதுக்கப்புறமா வந்து அடுத்த டிகிரி எடுக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமில்லாத ஒரு விஷயத்தை தான் வந்து நோக்கி போகணும், அதுவும் ஆர்ட்ஸ் குரூப்ல இருக்கிறவங்க நினைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்க மனநிலைக்கு சிஏ அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சிங்கம் மாதிரியோ ஒரு புலி மாதிரியோ தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த மனநிலையில இருக்கிறவங்க தான் சிஏ படிக்க முடியும், சிஎம்ஏ படிக்க முடியும் அப்படின்ட்டு ஏதாவது இருக்குங்களா, இல்ல யார் வேணாலும் இதை எடுத்து படிக்கலாமா? ஒரு மாணவருடைய மனநிலை எப்படி இருந்தா இந்த கோர்ஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ண முடியும் சார்? இல்ல, மாணவருடைய மனநிலை வந்து நான் வாழ்க்கையில முன்னேறணும்ன்றது மட்டும் மனசுல இருந்ததுன்னா இந்த கோர்ஸ் எடுத்து படிக்க முடியும். ஓகே, சோ இப்ப பொதுவாவே பாத்தீங்கன்னா, இப்ப நானே கூட ஒரு பிளஸ் ஒன் பிளஸ் டூ முடிச்ச பிறகு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு எம்பிபிஎஸ்க்கோ பிஇக்கோ ட்ரை பண்ணும்போது எங்களுடைய வெளிவட்டாரத்துல எல்லாரும் பேசுறது இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து லட்சங்கள்ல சம்பாதிப்பாங்க, இமீடியட்டா அவங்களுக்கு வந்து வெளிநாடுகள்ல வேலை கிடைக்கும் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராண்ட வந்து சொல்லுவாங்க, எந்தெந்த நிறுவனங்கள்ல இந்த இன்ஜினியரிங் முடிச்சவங்க இப்ப வேலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. சோ அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். சோ அவங்களோட சம்பளம் வந்து லட்சங்கள்ல இருக்க போதா, நம்மளுடைய நிலை என்ன, நம்மளுடைய நிலை என்ன, நம்மளும் அதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்க போகுது சிஎஸ்சிஎம் மூலமாக, அதை நம்ம பயன்படுத்திக்கணும். ஓகே, சோ இப்ப மனநிலை அப்படின்றது எனக்கு வந்து நான் அடுத்த லெவலுக்கு போகணும், என்னால முடியும் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தா மட்டும் இந்த படிப்பை எடுத்து படிக்க முடியும். சோ அதனாலதான் இந்த கல்வி நிறுவனங்கள் எப்படி வந்து இந்த படிப்புகளை வந்து வடிவமைச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 10வதுல எவ்வளவு மதிப்பெண் வேணா எடுத்துக்கலாம், 12ஆம் வகுப்புலயும் எவ்வளவு மதிப்பெண் வேணா எடுத்துக்கலாம். சோ பொதுவா நம்ம சொல்ற ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ல ஒரு எம்பிபிஎஸ் பிஇ மாதிரியான படிப்புகளுக்கு பாத்தீங்கன்னா, நீங்க பிளஸ் டூல உங்களால முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் மார்க் எடுக்கணும், அதுவும் காம்படிட்டிவா இருக்கணும். இல்லையா, நீங்க வந்து 90% மேல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கல்லூரியில குறைந்த கட்டணத்துல சேர்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும், கரெக்டா? ஆனா இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்க பிளஸ் டூ வரைக்கும் எப்படி வேணா படிச்சிருக்கலாம், ஜஸ்ட் பாஸ் ஆயிருக்கலாம். ஓகே, நீங்க வந்து மேக்சிமம் மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், இந்த மாதிரியான தொந்தரவுகளே கிடையாது. சோ அதனாலதான் இந்த படிப்புகள்ல வந்து நீங்க 10th+2 எப்படி படிச்சிருந்தாலும் பரவாயில்லை, இந்த படிப்பை எடுத்து படிக்கணும்ன்ற மனநிலையும் உங்களுக்கு அதுக்கான மோட்டிவேஷனும் இருந்ததுன்னு சொன்னா இந்த படிப்பை நீங்க எடுத்து படிக்கலாம். ஓகே, சோ அப்ப வந்து இந்த படிப்புகளை வந்து எடுத்து படிக்கலாம்ன்ற ஒரு ஒரு மெத்தட்ல வந்து நீங்க பிளஸ் டூ பாஸ் பண்ணிருந்தாவே போதும் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த படிப்புகளை நீங்க எப்படி படிக்கணும்ன்ற வழிமுறைகள் வந்து அங்க கொடுக்கப்படல. அதாவது நீங்க கல்லூரிக்கு போய் படிக்கணுமா, முழு நேரமாக படிக்கணுமா, இல்ல நீங்க இதை ஒரு பார்ட் டைமா படிக்கணுமா அப்படின்ற ஒரு வழிமுறைகள் வந்து இங்க கொடுக்கப்படல. சோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படிப்பை படிக்கிறவங்க வந்து பிராக்டிக்கலா படிக்கணும். இவங்க வந்து கல்லூரிக்கு போய் முழு நேரமாக உட்காந்து இந்த 5 வருஷமா கல்லூரிலேயே படிச்சாங்கன்னா அவங்களுக்கு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. அப்ப அவங்களுடைய நிறைய நேரத்தை வந்து அவங்க என்ன பண்ணணும்னா, பிராக்டிக்கலா ஒரு ஆடிட் ஆபீஸ்ல போயிட்டு அவங்க வந்து கத்துக்கிட்டே படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி நீங்க முழு நேரமாக கல்லூரிக்கு போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தல் வந்து கொடுக்கப்படல. இதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த படிப்புகளை வந்து பகுதி நேர படிப்பா படிக்கிறாங்க. இப்ப ஒரு நாளைக்கு வந்து டியூஷன் போயிட்டு மட்டும் படிக்கிறது, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸாம்க்கு முன்னாடி உட்காந்து படிக்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும் நிறைய பேருக்கு, அந்த மாதிரி எல்லாம் படிச்சா அந்த படிப்புகளை வந்து வெற்றி பெற முடியாது. சோ அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த படிப்புல நிறைய பேர் வந்து ஈவினிங்ல டியூஷன்ஸ் போயிட்டு படிக்கிறது அல்லது சண்டே மட்டும் டியூஷன்ஸ் போயிட்டு படிக்கிறது. அப்படி படிக்கும் பொழுது மற்ற நேரம் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஜாபுக்கு போலாமே, ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் டைம் ஜாப் போலாமேன்னு ஆரம்பிப்போம், அடுத்து வந்து ஜாபை ஃபுல் டைம் ஆக்கிட்டு இந்த படிப்புகளை வந்து பார்ட் டைம் ஆக்கிடுவோம். சோ அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த படிப்புகளை வந்து நான் நிச்சயமாக முடிக்க முடியாது. சோ அததான் நீங்க முன்னாடி கேட்ட கேள்விக்கும் பதில், நிறைய பேர் வந்து இந்த டஃப்னு சொல்றாங்களே அப்படின்னா நிச்சயமா டஃபா தான் இருக்கும். அதை நீங்க முடிக்கிறதுக்கான முயற்சி வந்து ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க அப்படின்றத பொறுத்துதான். இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டா நம்மளுடைய நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது முதலே
இந்த படிப்புகளை ஏன் நிறைய பேர் எடுக்க மாட்டாங்கன்ற கேள்விக்கு பதிலா எடுத்தவங்க முடிக்க மாட்டாங்க அப்படின்ற கேள்விக்கும் சேர்த்து பதில் சொல்லணும்னா இது நீங்க முழு நேரமாக படிக்க வேண்டும். சோ நீங்க ஒரு பார்ட் டைமா டிகிரி படிக்கிறது, கரஸ்ல டிகிரி படிக்கிறது அல்லது ஜாபுக்கு போயிட்டு இந்த கோர்ஸ் படிக்கிறது அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். சோ இந்த இந்த கேள்விக்கான விடையாதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, முழு நேர கல்வி. கடந்த 2006 நேஷனல் எஜுகேஷன் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு கல்வி அறக்கட்டளை மூலமாக மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கும் ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்கணும் அப்படின்ற எண்ணத்துலதான் இந்த கல்லூரி தொடங்கப்பட்டது, நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. இதனுடைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கு, ஒரு முழு நேர படிப்பு அப்படின்னா எப்படி வந்து அவங்களுக்கு டைமிங் வகுத்து கொடுத்துருக்கீங்க, எந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்க, இதை பத்தி தான் சார் நம்ம அடுத்து வந்து டீட்டெயிலா பேச போறோம். மாணவர்கள் உங்களுக்கு ஏதேனும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த லைவ் ஷோக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய காலேஜ் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு சார், எந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நீங்க வகுத்துருக்கீங்க, ஒரு முழு நேர படிப்பா எடுத்து படிக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு சிறப்பான அம்சங்கள் எல்லாம் நீங்க வகுத்து கொடுத்துருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க சார். அதாவது அந்த படிப்புகள் வந்து நான் எப்படி சொன்ன மாதிரி இந்த நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்வி தொடங்கப்பட்டது முதலேயே வந்து இந்த படிப்புகள் வந்து முழு நேர படிப்பாக படிக்க வைக்கணும் மாணவர்களை. அப்போ வந்து ஒரு கல்லூரி படிவத்துல மார்னிங் வந்து 9:00 வந்து 4:00 வரைக்கும் ஒரு காலேஜ்ல போயிட்டு ஒரு மாணவர் எப்படி படிப்பாரோ அதே மாதிரிதான் இந்த படிப்பை வந்து அவர் எடுத்து படிக்க போறாரு. நமது கல்லூரியில பாத்தீங்கன்னா மாணவர்கள் 9 வந்தாங்கன்னா சாயந்தரம் 4 வரைக்கும் இந்த படிப்புகளை தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள் கிட்ட அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளோட இந்த படிப்பை வந்து படிப்பாங்க. இப்ப படிச்சு முடிச்ச பிறகு ஈவினிங் 4:00 முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா ஹாஸ்டலுக்கு போய்ப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து முழு நேர கல்லூரின்றதுனாலையும் தமிழகத்துல முதன் முதலில் தொடங்கப்பட்ட முழு நேர கல்லூரி. அதனால இந்த படிப்புகள் வந்து இப்படி படித்தால் வெற்றின்றது மட்டும் இல்லாமல் நிறைய மாணவர்கள் இங்க படித்தா வெற்றி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வெளி மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும் பெங்களூர் ஹைதராபாத் மாதிரியான மற்ற பெருநகரங்களிலிருந்தும் இங்க வந்து படிக்கிறாங்க. சோ அப்படி படிக்கும்பொழுது மாணவர்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் நிச்சயமா வேணும் அப்படின்றதுனால ஹாஸ்டலோட சேர்த்த ஒரு அட்மாஸ்பியர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இதுல வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனித்தனியா ஒரு ஹாஸ்டல். சோ இதுல குறிப்பா சொல்லணும்னா மாணவர்கள் வந்து அவங்களுக்கு தங்கும் இடம் அங்க வந்து கொடுக்கப்படுகின்ற மற்ற வசதிகள்ல ஏதாவது குறைபாடுகள் இருந்ததுன்னா நிச்சயமா அவங்களுக்கு வந்து படிப்புல கவனம் செலுத்த முடியாது. சோ அதனாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா மாணவர் மாணவிக்கு ரெண்டு பேருக்குமே தேவையான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை இங்கேயே அரேஞ்ச் பண்ணி மாணவர்களுக்கு தேவையான உணவு அவங்களுக்கு தேவையான மற்ற லாண்ட்ரி வசதியில இருந்து குடிநீர் வசதியில இருந்து எல்லாமே நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். அப்பதான் மாணவர்கள் வந்து மற்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்த தேவையில்லை. சோ நேரத்தை வந்து வீணடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றதுனால. சோ இப்ப மாணவர்கள் வந்து காலையில கல்லூரியில 9 முதல் மாலை 4 வரைக்கும் படித்து முடித்த பிறகு சாயந்தரம் ஹாஸ்டலுக்கு போனாங்கன்னா அவங்களுடைய வேலை என்னவா இருக்கும்னா 6 முதல் மீண்டும் இரவு 10 வரைக்கும் அவங்க படிக்கணும். சார் இது என்ன சார், இது கம்பல்சரியா? 10th+2 இப்படி வந்து எங்களை வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. நிச்சயமா நீங்க படிக்கணும், அது வந்து கம்பல்சரி ஸ்டடி அவர்ஸ்னே அதுக்கு பேர் வச்சிருக்கோம். சோ இது மட்டும் இல்லாம இதை படிக்கும் பொழுது காலையில வந்து கல்லூரியில என்ன பாடம் நடத்தப்பட்டதோ அதை வந்து ரிவிஷன் பண்றதான சிஸ்டம் தான் இது. அந்த ரிவிஷன் சிஸ்டம்ல வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இங்கேயும் உங்களுக்கு லெக்சரர்ஸ் இருப்பாங்க, ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. சோ ஒரு ஒரு 50 மாணவருக்கு ஒரு ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஏன்னா பாடத்துல உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும், இது வந்து டியூஷன் மாதிரி தானே. சோ மார்னிங் காலேஜ்ல படிச்சது அகைன் ஈவினிங் ரிவிஷன் பண்ணும்போது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அன்னைக்கு பாடத்தை அன்னைக்கே அவங்க வந்து முடிக்கணும் அப்படின்றது. ஏன்னா இந்த படிப்புகளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அந்த வீக்லி டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் மாதிரியான எக்ஸாமினேஷன் சிஸ்டமும் அவங்களுக்கு வச்சிருக்கோம். சோ அப்பதான் மாணவர்கள் வந்து தேர்வுகளை வந்து பயம் இல்லாமல் எதிர்கொள்ள முடியும். ஏன்னா இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ல இருக்கிற பெரிய கவலையே என்னன்னா மாணவர்களுக்கு நல்லா படிச்சிருந்தாங்கன்னா கூட தேர்வை வந்து எதிர்கொள்ளும் போது பயத்திலேயே அவங்களால வந்து நிறைய மதிப்பெண்கள் எடுக்க முடியாது. சோ அப்ப என்ன பண்றோம், உங்களுக்கு நம்ம அந்த வீக்லி டெஸ்ட் மாதிரி மந்த்லி டெஸ்ட் மாதிரியான டெஸ்ட கண்டக்ட் பண்ணி அவங்களை எக்ஸாமுக்கும் சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறோம். சோ இதுதான் வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில மாணவர்களுக்கான வசதிகள்னு சொல்றத விட அவங்க படிச்சு இதை முடிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே சார், நம்ம அடுத்து தொடர்ந்து இதை பத்தி விளக்கமா பேசுறதுக்கு முன்னே நம்மளுடைய நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜை பத்தின ஒரு ஏவி வெயிட் பண்ணிட்டு இருக்கு சார், நம்ம அதை பார்த்துட்டு வந்துடலாம் ப்ளீஸ். ஆடிட்டிங் படிப்புகளுக்காக சிறப்பாக செயல்படும் ஒரே முழு நேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், பெருந்துறை, ஈரோடு. அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் நேரடி பயிற்சி, டாலி, ERP, அடிப்படை கணினி பயிற்சிகள், சகல வசதிகளுடன் கூடிய விடுதி வசதிகள், மிக அதிகமான தேர்ச்சி விகிதம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், பெருந்துறை, ஈரோடு மாவட்டம்.
மைசெல்ஃப் ஜெயஸ்ரீ. இங்க வந்து சிஏ ஃபவுண்டேஷன் நான் படிக்கிறேன். ஃபேக்கல்டிஸ் அவங்க வந்து சிஏ சிஎம்ஏ குவாலிஃபைட் ஃபேக்கல்டிஸ். அவங்களோட அந்த ஃபீல்டில் அவங்க இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரியல் நாலேஜஸோட எங்களுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து கிளாஸஸாக எடுக்கிறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 டெஸ்டர்ஸ் இருக்குது. ரிப்போர்ட் பேரண்ட்டுக்கு கரெக்டாக போகிறதுனால எங்களோட லெவலில் நாங்கள் எப்படி இருக்குன்னு எங்களால் அனலைஸ் பண்ண முடியுது. மார்னிங் 8 ஹவர்ஸ் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு எங்கள் ஃபேக்கல்டிஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே 4 ஹவர்ஸ் ஸ்டடி டைமில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கேயும் வந்து எங்களுக்கு ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க. ஃபேக்கல்டிஸ் கூடவே இருக்காங்க. ஸோ அங்கே ஃபேக்கல்டிஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டாக என்னென்ன டவுட்ஸ் வருதோ அப்பப்போ அதை கிளியர் பண்ணிக்க முடியுது. சிஏ ஃபவுண்டேஷன் வந்து நான் ஈஸியாக பாஸ் பண்ணிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது. சூப்பர் சார். இந்த ஏவி பார்க்கும்பொழுது அந்த பெண் பேசும்பொழுது அந்த மாணவர் பேசும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மகளோ மகனோ அவங்க தான் வந்து முதல் பட்டப்படிப்பு படிக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து நல்ல தொழில் வியாபாரம் எல்லாமே பார்த்தவங்களா இருப்பாங்க. என் பொண்ணு படித்து வந்து என்னோட வியாபாரத்துக்கு தேவையான எல்லா ஆலோசனைகளையும் எனக்கு கொடுக்க போகிறாங்க, ஒரு சார்ட்டட் அக்கௌண்டண்ட்டாக வரப்போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது பேரண்ட்ஸ்க்கு அவ்வளோ பெருமையாக இருக்கும். அந்த பெருமையை நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு முழு நேர படிப்பாக அதை எடுத்து படித்து அவங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த வாய்ப்பை மாணவர்கள் நிச்சயம் பயன்படுத்திக்கணும்னுடைய சோ அதுதான் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் படிச்சாங்கன்றதால எவ்வளவு பேர் முடிச்சாங்க அப்படின்றதிருக்காங்க அப்படின்றது. நம்ம பேசணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன இந்த ஃபவுண்டேஷன் லெவல்ல சிஎம்ஏ எல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்னா 100% இந்த மாணவர்களை வந்து தேர்ச்சி அடைய வைக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வந்து ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் இந்த 2 நிலைகளுக்கு தான் நம்ம இதுக்கான பயிற்சியில வந்து வழங்குறோம். அது முடிச்ச பிறகு மாணவர்கள் வந்து ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பண்றதுக்கு அவங்களுக்கு அருகாமையில இருக்கிற ஒரு ஆடிட் ஆஃபீஸ் அல்லது அவங்களுக்கு பிடித்தமான நகரங்கள்ல இப்ப வந்து ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து இந்த படிப்பை படிக்கிற ஒரு மாணவர் ஒருவேளை சென்னைக்கு போயிட்டு அவர் விருப்பப்படுற ஒரு ஆடிட் ஆஃபீஸ்ல இந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் எடுக்கலாம் அல்லது டெல்லிக்கு போயிட்டு ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் எடுக்கலாம். அப்ப என்ன பண்றாங்கன்னா ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் என்ற 2 நிலைகளை மட்டும் நம்ம கிட்ட படிச்சு முடிக்கிறாங்க. சோ அப்ப படிக்கும் பொழுது அவங்களுக்கான ரிசல்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஎம்ஏல 100% கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சிஏ அண்ட் சிஎம்ஏ இன்டர்மீடியட் லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் 60% வரைக்கும் நம்ம இந்த தேர்ச்சிகளை வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சோ இது 60 தானா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த படிப்புகள்ல இந்த கல்வி நிறுவனங்கள்ல மொத்தம் தேர்ச்சி வைக்கிறதுமே பாத்தீங்கன்னா 20% தான். ஒவ்வொரு முறையும் நீங்க அந்த தேர்வுகள் முடிச்ச பிறகு ரிசல்ட்ஸ் வர முடியா பிரபல நாளிடங்கள் எடுத்துக்கலாம் இல்ல இணையதளங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அந்த கம்பாரிசன் சார்ட் போடுவாங்க. 3 வருஷம் எவ்வளவு பேர் முடிச்சிருக்காங்க, இந்த வருஷம் எவ்வளவு பேர் முடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அதிகபட்சமே பாத்தீங்கன்னா 15 முதல் 20% தான் ஒவ்வொரு பருவத்திலயும் ஆவரேஜா பாஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுடைய எண்ணிக்கை. அந்த அளவுக்கு வந்து இந்த படிப்புகள் வந்து நிபுணத்துவம் கொடுக்கக்கூடிய படிப்பு பிளஸ் வந்து ஒரு சிலர் இதை புரிஞ்சுக்காம இந்த டியூஷன்ஸ் மட்டுமே போயிட்டு படிக்கிறவங்களும் இருக்கிறாங்கன்றதுனால இதுல பாஸ் பர்சன்டேஜ் மிக மிக குறைவாக இருக்கிறது. இந்த தருவாயில நம்மளுடைய கல்லூரியில நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில படித்த மாணவர்கள் வந்து ஒவ்வொரு தேர்வுலையும் பாத்தீங்கன்னா 60% வரைக்கும் தேர்ச்சி இருக்கு. இது கடந்த 3 ஆண்டுகள்லயே நான் சொல்ற ஆவரேஜ் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு நிலை தான் நான் நினைக்கிறேன் சார். நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு கால் இருக்காங்க, பேசிடலாம் சார். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி. ஹலோ மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஆனந்த். ஆனந்த், எங்க இருந்து பேசுறீங்க? தஞ்சாவூர் மேம். என்ன படிக்கிறீங்க ஆனந்த்? நான் பிகாம் முடிச்சிருக்கேன் மேம். பிகாம் முடிச்சிருக்கீங்க, சூப்பர். இந்த நிகழ்ச்சி கால் பண்ணி சிஏ பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச உங்களுடைய முதல் ஸ்டெப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சார் கிட்ட உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாம். ஆ சார் குறைந்தபட்சம் 55% மேல மதிப்பெண்கள் இருக்கும் பட்சத்துல நீங்க சிஎம்ஏல வந்து இந்த ஃபவுண்டேஷன் அப்படின்ற முதல் நிலையை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கிடைக்கும், நீங்க நேரடியாக இன்டர்மீடியட் படிக்க முடியும். ஓகே, சோ ஒருவேளை நீங்க வந்து 55% கீழே மதிப்பெண் எடுத்திருந்தீங்கன்னா மீண்டும் ஃபவுண்டேஷன் அப்புறம் இன்டர்மீடியட் அப்புறம் ஃபைனல் அப்படின்ற நிலைகள்ல தான் இந்த படிப்பை நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். சோ இப்ப வந்து நீங்க 55% மேல எடுத்திருக்கீங்கன்ற பட்சத்துல இந்த ஃபவுண்டேஷனை வச்சுட்டு நேரடியா இன்டர்மீடியட்டான பயிற்சியை நீங்க எடுத்து இந்த படிப்புகளை வந்து நீங்க படிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க இன்டர்மீடியட் படிச்சீங்கன்னா
அதற்கு அப்புறமா இன்டர்மீடியட் முடிச்ச பிறகு எட்டு பேப்பர்ஸ் இருக்கு. நம்ம சிஏ மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு சிஎம்ஏவும். சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் நீங்க இன்டர்மீடியட்ல எட்டு பேப்பர் படிப்பீங்க, முடிச்ச பிறகு 15 months 15 மாத காலம் வந்து நீங்க கம்பல்சரி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் எடுக்கணும். ஸோ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அப்படின்றது நான் சிஏல எப்படி ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் சொல்லணும் அதே மாதிரி தான் சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஏற்கனவே சிஎம்ஏ முடித்த ஒருவருடைய அலுவலகத்துல போயிட்டு உங்களுக்கு தேவையான எல்லா பயிற்சிகளையும் கணக்கு புத்தகங்களை மெயின்டைன் பண்றதுல இருந்து அவங்களுடைய டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுல இருந்து காஸ்டிங் அனாலிசிஸ்ல இருந்து அதாவது ஒரு நிறுவனத்தினுடைய செலவை எப்படி கட்டுப்படுத்தலாம், அவங்களுடைய வருமான லாபத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா அவங்க செலவுகளை வந்து கட்டுப்படுத்தணும், இதற்கான அட்வைசஸ் அவங்களுக்கு கொடுக்கறது, அல்லது ஒரு பொருட்களுடைய உற்பத்தி அல்லது வியாபாரம் செய்யும் பொருட்களுடைய காஸ்ட் எவ்வளோ அப்படின்றத அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான அட்வைசஸ் கொடுக்கறது, இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த 15 months இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்ல தான் கத்துக்க போறீங்க. ஓகே, இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் வந்து நீங்க ஒரு சிஎம்ஏ அலுவலகத்திலையும் எடுத்துக்க முடியும், அல்லது ஒரு வியாபார நிறுவனம் ஒரு தொழில் நிறுவனத்துக்கு நேரடியாக போயிட்டு கூட இந்த ட்ரைனிங்கை நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில படித்த பல மாணவர்கள் சென்ற ஆண்டு பாத்தீங்கன்னா ஒரு பொதுத்துறை நிறுவனங்கள்ல கூட போயிட்டு இந்த பயிற்சியை வந்து எடுத்துக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஏல எப்படி ஆர்டிகல்ஷிப் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குதோ அதே மாதிரிதான் சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் இந்த 15 மாத கால இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். ஸோ இப்ப இந்த ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபைனல் கோர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். நான் இந்த நிகழ்ச்சியில நான் சொல்லிட்டு வர ஒரே விஷயம் என்னன்னா நீங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு இந்த படிப்புகளை எடுத்து படிக்கிறீங்கன்னா உங்களால எளிதில் வெற்றி பெற முடியும், அல்லது நான் ஆல்ரெடி பிளஸ் டூ முடிச்சுட்டேன் இப்போ ஒரு டிகிரியும் படிச்சுட்டு இருக்கேன் இல்ல டிகிரி முடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க வந்து இப்பவும் இந்த படிப்புகளை எடுத்து படிக்க முடியும். ஆனா நீங்க முழு நேரமாக இந்த படிப்பை எடுத்து படிப்பதுக்குதான் சிறந்தது. நீங்க வந்து வேலைக்கு போயிட்டே படிக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த படிப்பை வந்து நீங்க குறிப்பிட்ட காலகட்டத்துல முடிக்க முடியாது. ஸோ இப்போ வேலையிலையும் உங்களால முழுசாக கவனம் செலுத்த முடியாது. எதனாலன்னா நீங்க இன்டர்மீடியட் படிக்கிற வரைக்கும் தான் வேலைக்கு ஃபுல்லாக போக முடியும். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் வந்துட்டீங்கன்னா நீங்க வேலையை விட்டுட்டு தான் இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்க்கு போற மாதிரி இருக்கும். ஓகே, அப்ப நீங்க வேலையில கவனம் செலுத்த முடியாம இந்த படிப்புகளையும் கவனம் செலுத்த முடியாம சீக்கிரமா இந்த படிப்பு முடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. ஓகே, ஏன்னா நீங்க டிகிரி முடிச்சிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்ச சொற்ப வருமானத்துல தான் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்க அந்த வேலையிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இந்த படிப்பையும் கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது இந்த படிப்பை முடிக்கிற காலகட்டம்ன்றது ரொம்ப அதிகமாயிடும். அப்ப என்ன ஆகணும், உங்களுக்கான நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கையை விட்டு போகும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த படிப்பை நீங்க எந்த நிலையில எடுத்து படிச்சாலும் முழுமையாக இந்த படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். இப்ப ஆனந்த் மாதிரியான நிறைய பேர் வந்து டிகிரி முடித்தவர்கள் மட்டும் இல்லாம பிஇ மாதிரியான தொழில் படிப்பை முடிச்சவங்க கூட இந்த படிப்பை எடுத்து படிக்கிறாங்க. எந்த படிப்புன்னு பாத்தீங்கன்னா சிஎம்ஏ. சிஏவும் படிக்கிறவங்க இருக்காங்க, ஆனா சிஎம்ஏக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறாங்க. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு காரணம், ஒண்ணு வந்து ஒருவேளை அந்த தொழில் படிப்புல அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது அவங்களுக்கு அந்த தொழில் படிப்பை படிப்பதற்கான அங்கீகாரம் அதோட சேர்த்த வேலை கிடைக்காம சாதாரண வேலைகள் கிடைத்திருக்கலாம். அப்ப வந்து வேற ஒரு வேலையில உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா அது ஒரு சிஎம்ஏவா கூட இருக்கலாம், அல்லது இன்ஜினியரிங் மாதிரியான தொழிற்படிப்பை முடிச்சுட்டு பெரிய தொழில் நிறுவனங்கள்ல வேலை செய்யற ஒருத்தர் வந்து அந்த துறை சார்ந்த சப்போர்ட்டிங் எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிஎம்ஏவை சொல்லலாம். ஸோ இப்போ அவர் ஒரு உற்பத்தி நிறுவனத்துல வேலை செய்யறாருன்னா அந்த பொருட்களை உற்பத்தி செய்யும் போது அந்த காஸ்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், ஸோ அப்போ அவருடைய இன்ஜினியரிங் நாலேஜோட சேர்த்து இந்த காஸ்டிங் நாலேஜும் அவருக்கு கிடைக்குதுன்னும் போது அவருடைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவருடைய நிறுவனத்தை அவர் வந்து நல்ல வகையில வழி நடத்தி செல்ல முடியும். ஸோ அதனாலதான் நிறைய இன்ஜினியரிங் மாணவர்கள் வந்து இப்ப சிஎம்ஏ படிப்பதற்கு அது ஒரு அடுத்த வாய்ப்பா வந்து அவங்க கன்சிடர் பண்றாங்க. நீங்க பாத்துருக்கலாம், இப்ப வந்து எந்த துறையில படிச்சிருந்தாலும் அடுத்து எம்பிஏ படிச்சுட்டு வங்கி மாதிரியான நிறுவனங்கள்ல வேலைக்கு போவாங்க இல்லையா, அதே மாதிரிதான் பிஇ முடித்தவர்கள் கூட அந்த சிஎம்ஏ எடுத்து படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனாலதான் இந்த படிப்புகளை பொறுத்த வரைக்கும் சிஏ ஆகட்டும் இல்ல சிஎம்ஏ ஆகட்டும் அல்லது சிஎஸ் ஆகட்டும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நீங்க பிளஸ் டூ மட்டும் இல்ல டிகிரியில கூட எந்த படிப்பை வேணா படிச்சிருக்கலாம். ஓகே, ஒரு நான் பிகாம் மட்டும் கிடையாது, ஒரு பிஎஸ்சி மேக்ஸ் கெமிஸ்ட்ரி பிஇ மாதிரியான படிப்புகளை கூட படிச்சிருக்கலாம், என்னால இந்த படிப்புகளை எடுத்து படிக்க முடியும். ஓகே ஆனந்த், அழைத்ததற்கு மிக்க நன்றி. ஒரு முழு நேர படிப்பா நீங்க சிஎம்ஏ எடுத்து முடிச்சீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வருமானத்தை விட ஒரு சிறந்த வருமானத்தை நீங்க ஈட்ட முடியும், அதற்கு மேல ஒரு ப்ரொஃபஷனலா நீங்க மாற முடியும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ஆல் த பெஸ்ட் சார். நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்ன நம்மளுடைய காலேஜ் மூலமா பயனடைந்த ஒரு மாணவர் வந்து தன்னுடைய அனுபவத்தை இங்க ஷேர் பண்ணிக்க போறாரு. அந்த ஏவி இப்ப நம்ம பாத்துட்டு வந்துடலாம். ஆடிட்டிங் படிப்புகளுக்காக சிறப்பாக செயல்படும் ஒரே முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பெருந்துறை ஈரோடு. அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் நேரடி பயிற்சி, டாலி, ERP, அடிப்படை கணினி பயிற்சிகள், சகல வசதிகளுடன் கூடிய விடுதி வசதிகள், மிக அதிகமான தேர்ச்சி விகிதம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பெருந்துறை ஈரோடு மாவட்டம்.
மைசெல்ஃப் ஜெயஸ்ரீ. இங்கே வந்து சிஏ ஃபவுண்டேஷன் நான் படிக்கிறேன். ஃபேக்கல்டிஸ் அவங்க வந்து சிஏ சிஎம்ஏ குவாலிஃபைட் ஃபேக்கல்டிஸ். அவங்களோட அந்த ஃபீல்டில் அவங்க இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரியல் நாலேஜஸோட எங்களுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து கிளாஸஸாக எடுக்கிறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 டெஸ்டர்ஸ் இருக்குது. ரிப்போர்ட் பேரண்ட்டுக்கு கரெக்டாக போகிறதுனால எங்களோட லெவலில் நாங்கள் எப்படி இருக்குன்னு எங்களால் அனலைஸ் பண்ண முடியுது. மார்னிங் 8 ஹவர்ஸ் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு எங்கள் ஃபேக்கல்டிஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே 4 ஹவர்ஸ் ஸ்டடி டைமில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கேயும் வந்து எங்களுக்கு ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க. ஃபேக்கல்டிஸ் கூடவே இருக்காங்க. ஸோ அங்கே ஃபேக்கல்டிஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டாக என்னென்ன டவுட்ஸ் வருவோ அப்பப்போ அதை கிளியர் பண்ணிக்க முடியுது. சிஏ ஃபவுண்டேஷன் வந்து நான் ஈஸியாக பாஸ் பண்ணிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே, ஒரு நல்ல மானிட்டரிங் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த தகவல்களையும் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. சூப்பர் சார். இப்போ நம்ம ஆனந்த் கிட்டே பேசும்போதே நீங்கள் சிஎம்ஏ பற்றின எல்லா விளக்கங்களையும் வந்து நீங்கள் சொன்னீங்க. இந்த சிஏ சிஎம்ஏ இந்த ரெண்டு படிப்புகளையும் இந்த ரெண்டு கோர்ஸ்லேயே ஏதேனும் ஒன்று எடுத்து படித்து முடிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கும்? உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி எப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கும்? இல்லை பேங்கிங் செக்டார்ஸில் அவங்களுடைய வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கும் சார்? இந்த படிப்புகளை பொறுத்த வரைக்கும் இதை முடிக்கிறவங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒன்னு வந்து அவங்க இந்த படிப்புகளை முடிச்ச பிறகு இந்த நிறுவனத்துல உறுப்பினராகி சொந்தமாக தொழில் தொடங்கும் வாய்ப்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஏ முடித்தவர்களாகட்டும் இல்ல சிஎம்ஏ முடித்தவர்களாகட்டும் அவங்க என்னென்ன சர்வீஸ் பண்றாங்களோ அதை வந்து அவங்களுடைய ஆபீஸ்ல இருந்துகிட்டே ஒரு பிராக்டிசிங் சார்ட்டர் அக்கௌண்டன்ட்டா நம்ம வந்து ஆடிட்டர்ஸ் சொல்றோம் இல்லையா, ஆடிட்டர் ஆஃபீஸ்னு சொல்லுவோம், தணிக்கையாளர் அலுவலகம் ஆடிட்டர் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவோம். அவருடைய ஆபீஸ்ல இருந்துட்டு அவங்களுடைய கிளைண்ட்டுக்கு தேவையான சர்வீஸ அவர் பண்ண முடியும். சோ அப்ப வந்து அவர் சுயமாக தொழில் தொடங்கும் வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. ஓகே, அடுத்து என்ன இருக்குன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்ன ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார், பேசிடுவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ரஷ்வந்த். நான் காஞ்சிபுரத்துல இருந்து போன் பண்றேன். என்ன படிக்கிறீங்க நீங்க? நான் 10th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ஓகே, சூப்பர்ங்க. உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். இப்போ எனக்கு ஐடியா என்னன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். நான் AI ரோபோடிக்ஸ் படிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே. அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் வேற துறையில் உங்களுடைய படிப்புகள் இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபர்தராக சிஏ சிஎம்ஏ இந்த படிப்புகளை படிக்கணுன்ற ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் வந்து இந்த படிப்புகளை எடுத்து படிக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவேளை நீங்கள் வந்து பிளஸ் டூ முடிச்சிருந்தீங்கன்னா நேரடியாக இந்த படிப்புகளை முதல் நிலை ஃபவுண்டேஷன் சொல்கிறோம், சிஏலையும் சிஎம்ஏலையும் ஃபவுண்டேஷன் சொல்கிறோம். ஸோ சிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிஎஸ்இஇடி எக்ஸாம்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த முதல் நிலையில நேரடியாக சேரலாம். அல்லது நீங்கள் டிகிரி படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இரண்டாம் நிலை சிஏ சிஎம்ஏல வந்து இன்டர்மீடியட் தான் இரண்டாம் நிலை. ஒருவேளை சிஎஸ் ஆக இருந்தால் நீங்க வந்து எக்ஸிகியூட்டிவ் லெவல்னு சொல்லுவாங்க, அந்த நிலையில நேரடியா சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி காமர்ஸ் துறை சார்ந்த டிகிரிகள் படிச்சிருந்தா 55% மேல மதிப்பெண் எடுத்திருக்கணும். அல்லது மற்ற துறை சார்ந்த இப்ப இவர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க போறா, ரோபோட்டிக் படிக்க போறான் அப்படின்னா அதை முடிச்ச பிறகு அவருக்கு சிஏ படிக்கணுன்ற ஆர்வம் இருந்ததுன்னா அந்த டிகிரியில அவர் 60% மேல எடுத்திருந்தார்னா நேரடியா இன்டர்மீடியட் அல்லது ஃபவுண்டேஷன்ல இருந்து படிக்கணும். ஓகே, இப்போ 10th முடிச்சிருக்காரு சார், பிளஸ் 1ல அவங்க எடுக்க போற குரூப்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சு நம்ம நான் எடுத்து படிக்கட்டுமா அப்படினு கேக்குறாரு. அவருக்கு நீங்க என்ன மாதிரியான ஒரு வழிகாட்டுதல்? ஏன்னா ஃபியூச்சர்ல சிஏ தான் அப்படினு சொல்றாரு. பிளஸ் 1ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாது, அவர் வந்து எந்த குரூப் வேணா படிச்சிருக்கலாம். அதுதான் நான் திருப்பி சொல்றேன், பிளஸ் 1ல இப்ப எடுக்க போற குரூப் வந்து அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கறீங்க. இப்போ அவர் 10th தான் முடிச்சிருக்காரு. 10th முடிச்சிட்டு பிளஸ் 1 பிளஸ் 2ல எந்த குரூப் வேணா எடுக்கலாம். ஜஸ்ட் பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா போதும், எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்கிறீங்கன்னு கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன பேப்பர்ஸ் படிச்சிருக்கிறீங்கன்ற கேள்வி கேட்க மாட்டாங்க. சரி, நிறைய பேர் வந்து 10th நல்ல மார்க் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பேரண்ட்ஸ் மட்டும் கிடையாது, அவங்களோட நெய்பர்ஸ் இருந்தா, அவங்களோட டீச்சர்ஸ் இருந்தா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்து எல்லாருமே புஷ் பண்றது வந்து நீ நல்ல மார்க் எடுத்திருக்க, சயின்ஸ் குரூப் படி, மேத்ஸ் குரூப் படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ ஆனா அவங்க பிளஸ் டூ முடிச்ச பிறகுதான் அங்க இருக்கிற அறிவியல் துறை சார்ந்த படிப்புகள்ல மேற்படிப்புக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா நீங்க எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நான் பயோகெமிஸ்ட்ரி பயாலஜி சுவாலஜி எல்லாம் படிச்சிருக்கேன், எனக்கு வந்து MBBS படிக்கணுன்ற ஒரு ஆசை இருந்தா கூட நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அங்க ரொம்ப கம்மி இல்லையா. படிச்சு முடிச்சவங்களோட எண்ணிக்கை லட்சங்கள்ல இருக்கும், இந்திய அளவுல பாத்தீங்கன்னா இதனுடைய எண்ணிக்கை வந்து ஆயிரங்கள்ல தான் இருக்கும். ஓகே, அப்ப எனக்கு அந்த சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் குறைவு. அப்போ வந்து எனக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணுன்ற ஆர்வம் இருக்கு, ஆனா இப்ப எனக்கு வந்து அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, எனக்கு வந்து சாதாரண ஒரு டிகிரி படிக்கிறதுக்கு தான் எனக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்ற புலம்பலே தேவை கிடையாது.
சோ உங்களுக்கான ஒரு சிறந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அது நம்மளுடைய சிஎஸ்சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் படிப்புகள். இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூ எப்படி வேணா படிங்க, ஓகே, எந்த குரூப் வேணா எடுத்து படிங்க. ஏன்னா நீங்க வேற வேற பிளான் வச்சிருப்பீங்க, ஒருவேளை உங்களால அந்த படிப்புகளை வந்து எடுத்து படிக்க முடியாத பட்சத்துல கூட நீங்க சிஎஸ்சிஎம்ஏ அல்லது சிஎஸ் படிப்புகளை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கலாம். அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். நம்ம பேசிட்டு இருந்தோம் என்னென்ன வேலை வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லி, அதை பத்தி நம்ம கண்டினியூ பண்ணி பேசலாம் சார். அதுல வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தது முதல்ல வந்து அவங்க சொந்தமாக தொழில் தொடங்கும் வாய்ப்பு, அல்லது அவர்கள் வந்து இந்த நிறுவனத்துல உறுப்பினராகாம இந்த படிப்பை முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா வேற ஒரு நிறுவனத்துல போயிட்டு இதே வேலையில தான் செய்ய போறாங்க. அந்த நிறுவனத்தினுடைய எம்ப்ளாயியா இருந்து செய்ய போறாங்க. எம்ப்ளாயி அப்படின்னா அவர் வந்து ஒரு கடைநிலை ஊழியராகவோ இல்ல இடைநிலை ஊழியராகவோ கிடையாது, உயர்ந்தபட்ச தகுதி வந்து அவங்களுக்கு இருக்கும். அங்க நான் சொன்ன மாதிரி சிஇஓ, சிஎஃப்ஓ, பினான்ஸ் டைரக்டர், பினான்ஸ் மேனேஜர், அக்கௌண்ட்ஸ் மேனேஜர், அந்த மாதிரியான ஒரு உயரிய பதவிகள் தான் இருக்கும். ஏன்னா இவங்க வந்து அந்த நிறுவனத்தை வழி நடத்துற வேலைகள் தான் செய்ய போறாங்க. நீங்க ஒரு சிறிய நிறுவனத்துல ஆரம்பிச்சு பல ஆயிரம் கோடிகள்ல முதலீடு செஞ்ச பெரிய நிறுவனங்கள் வரைக்கும், அல்லது பன்னாட்டு நிறுவனங்களை கூட நீங்க எடுத்துக்கலாம், எல்லா வகையான நிறுவனங்கள்லயும் இவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க நிறுவனங்கள் வந்து எப்படி வேணா பிரிச்சுக்கலாம், வியாபார நிறுவனம், உற்பத்தி நிறுவனம், சேவை நிறுவனம், இல்ல என்ஜிஓ மாதிரியான நிறுவனம், அரசு நிறுவனங்கள், அல்லது வங்கிகள், இன்சூரன்ஸ் நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள், அவர்களுடைய கிளையை இந்தியால வச்சிருக்கிற நிறுவனங்கள், அந்த மாதிரி எல்லா நிறுவனங்கள்லயுமே இவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. சோ அப்ப வந்து அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்தியாவில மட்டுமல்லாமல் வெளிநாடுகள்லயும் இதே மாதிரியான நிலைமை தான். சோ அப்ப அவங்க வெளிநாடுகளுக்கும் போயிட்டு வேலைகள் செய்ய முடியும். இங்கே பாத்தீங்கன்னா அவங்க வேலைக்குன்னு போனாங்கன்னா மாத சம்பளமாக லட்சங்களில் தான் அவங்களுக்கு வந்து சம்பளங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. சோ இப்ப வந்து ஒரு லட்சம்ல இருந்து ஆரம்பிச்சு ரெண்டு லட்சம், மூணு லட்சம் கூட மாத சம்பளம் வாங்குற நபர்கள் இருக்கிறார்கள். அதுலயும் வந்து இந்த சிஏ படிப்புல நான் வந்து தரவரிசை பட்டியலுக்குள்ள வந்துட்டேன், ரேங்கிங்குள்ள வந்துட்டேன்னா அவங்களுக்கான வேலை வாய்ப்பு அவர்களுடைய வீடு தேடி வரும் கூட சொல்லலாம். சோ அதுதான் அவங்களுடைய வாய்ப்புகள். இதுல குறிப்பா சொல்லணும்னா அரசாங்க வேலை வாய்ப்புகள். சோ நீங்க வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தோட வேலை வாய்ப்பா இருக்கலாம், அல்லது மாநில அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்பா இருக்கலாம். சோ இப்ப அந்த அரசாங்க துறையில வந்து இந்த துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள், அக்கௌண்ட்ஸ் அண்ட் பைனான்ஸ் துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள் இருக்கும் பொழுது நீங்க அதற்கான போட்டித் தேர்வுகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இப்ப மத்திய அரசாங்கத்தோட வேலை எடுத்துட்டீங்கன்னா யூபிஎஸ்சி, மாநில அரசாங்கத்தினுடைய வேலை எடுத்துட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மாதிரியான போட்டித் தேர்வுகள். சோ இப்ப இந்த போட்டித் தேர்வுகள்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நான் அதிகபட்ச மதிப்பெண் எடுக்கணும். போட்டித் தேர்வுனாவே நான் நிறைய மதிப்பெண் எடுத்திருந்தேன்னா எனக்கு நிச்சயமா வேலை இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது இந்த துறை சார்ந்த பேப்பர்ஸ்க்கான எக்ஸாம்ஸை எழுதுறாங்க அப்படின்னா இந்த மாணவர்களுக்கு வந்து நிபுணத்துவம் இருக்கு அப்படின்றதுனால நிச்சயமா இவங்க வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் தான் முதல் மதிப்பெண் எடுப்பதற்கான சாத்தியங்களும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப மத்திய அரசாங்கத்தோடைய மற்றும் மாநில அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்புகளும் இவர்களுக்கு இருக்கிறது. இதெல்லாம் விட ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார், நம்ம அவங்க கிட்ட பேசிட்டு இதை தொடர்ந்து பேசுவோம் சார். காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. பேர் வந்து செந்தில்குமார் மேம். சதீஷ்குமாரா? செந்தில்குமார். செந்தில்குமார் எங்க இருந்து பேசுறீங்க? சிதம்பரம். சிதம்பரம் என்ன படிச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, என் பையன் படிச்சிட்டு இருக்காங்க. உங்க மகனுக்காக கேக்குறீங்க, அவர் என்ன படிச்சிட்டு இருக்காங்க? மகன் இந்த வருஷம் தான் பிளஸ் டூ படிக்கிறார் மேம். சரிங்க சரிங்க, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். இப்ப அடுத்த வருஷம் இப்ப நாங்க பிளஸ் டூ முடிச்ச உடனே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏதாவது எழுதி போகணுமா, இல்ல டைரக்டா அவங்க காலேஜ் போய் அட்மிஷன் போட்டுக்கலாமா மேம்? ஓகே, கேட்டுருவோம் சார் கிட்ட. அப்படி இல்ல, ஒரு இயருக்கு எவ்வளவு ஆகும், தோராயமா அசைன்மென்ட் எவ்வளவு ஆகும் ஒரு இயருக்கு? ஓகே, அதுவும் கேக்கணும். ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்கீங்க சார், பதில் சொல்லுவாங்க. சோ பெற்றோர்களுடைய ஆர்வத்தை வந்து நம்ம பாராட்டணும். இப்போதான் அவர் பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்கிறாரு, இப்ப பிளஸ் ஒன் படிச்சுட்டு இருக்கிறாரு, அடுத்த வருஷம் பிளஸ் டூ படிக்க போறாரு. இப்பவே வந்து அவங்க ரொம்ப ஆர்வமா திட்டமிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ நிச்சயமா இவர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறாரு. என்ன குரூப் வேணா படிக்கலாங்க, நீங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எல்லாம் கிடையாது, பிளஸ் டூல நல்லா படிக்க சொல்லுங்க, பாஸ் பண்ணா மட்டும் போதும். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்தி அவங்களை நல்ல மதிப்பெண் எடுப்பதற்கு அவங்களை ஊக்கப்படுத்துங்க. நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி பொறுத்த வரைக்கும் இந்த படிப்புகளுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவும் நடத்துறது இல்லை. ஏன்னா இந்த படிப்புகளுடைய சிறப்பம்சமே அதுதான். நீங்க பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புல எப்படி வேணா படிச்சிருக்கலாம், என்ன மதிப்பெண் வேணா எடுத்துருக்கலாம். நீங்க நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி மூலமாக இந்த சிஎஸ்சிஎம்ஏ அல்லது சிஎஸ் படிப்புகளை எடுத்து படிக்கும் பொழுது இந்த முதல் நிலையில அவங்களுக்கு தேவையான முதல் மூன்று மாதங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க அறிவியல் துறை சார்ந்த மாணவராகவும் இருக்கலாம், அல்லது காமர்ஸ் துறை சார்ந்த மாணவராகவும் இருக்கலாம். அந்த முதல் மூன்று மாதங்கள்லயே அவங்களுக்கு தேவையான அடிப்படை பயிற்சிகள் எல்லாமே வழங்கப்படுகிறது. சோ அதை முடிச்ச பிறகு அவங்களுக்கான சிலபஸ், இப்ப டைரக்டா நம்மளுடைய சிஏ ஃபவுண்டேஷன் அல்லது சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் படிப்பதற்கான அடுத்த நிலைக்குள்ள அவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கான கான்பிடன்ஸ் கிடைச்சு சப்ஜெக்ட் நாலேஜ்லயும் அவங்களுக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சிருந்தது. சோ அதனாலதான் வந்து இங்க தேர்ச்சி விகிதம் கூட மிக அதிக அளவுல இருக்கு.
உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அந்த மாதிரியான தொந்தரவுகள் கிடையாது. அது மட்டும் இல்லாம இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தாரு, அஃபோர்ட் பண்ற அளவுக்கு ஃபீஸ் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாமே இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு சார். நிச்சயமா, அதாவது மற்ற தொழில் படிப்புகளில் இல்லாத சிறப்பம்சம் இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கிறது. சோ அதுல ஒண்ணு வந்து இந்த சேர்க்கை கட்டணம் தான். ஓகே, சோ பல படிப்புகள்ல தொழில் படிப்புன்னு எடுத்துட்டாலே பெற்றோர்கள் வந்து அதுல சேர்க்கறதுக்கான தயங்குவதற்கான காரணமே வந்து லட்சங்கள்லயோ இல்ல கோடிகள்ல கூட இப்பெல்லாம் வந்து சேர்க்கை கட்டணம் இருக்கு. ஓகே, ஆனா முடிச்ச பிறகு அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அல்லது அவர்களுக்கான சம்பளங்கள் வந்து சில ஆயிரங்கள்ல சொற்ப வருமானமா இருக்கும் பொழுது அப்ப அவங்களோட பேரண்ட்ஸோட மனக்கவலை வந்து மிக அதிக அளவுல கவலை அடைறாங்க. சோ இது நம்ம நிறைய பாக்குறோம். சோ இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேர்க்கை கட்டணங்கள் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சுமையாக இருக்காது. ஆனா நீங்க நல்லபடியா முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மாத வருமானம் வந்து பல லட்சங்கள்ல இருக்கும் அப்படின்றத நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். இதுல இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, இந்த சிஏ அல்லது சிஎம்ஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்க படிக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து இந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் கிடைக்குது. இந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் நீங்க எந்த ஆடிட்டர் கிட்ட எடுக்கிறீங்க, இப்போ நான் வந்து சென்னையில எடுக்கிறேன் அப்படின்றதையோ இல்ல வந்து நான் ரூரல்ல இருக்கேன் ஈரோடு சேலம் மாதிரியான நகரங்கள்லயோ அல்லது குறுநகரங்கள்ல இருக்கேன் அப்படின்னா கூட எந்த இடத்துல வேணா நீங்க இந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் எடுக்கலாம். ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் எடுக்கும்போது மாதாந்திர ஊக்கத்தொகை உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களும் இருக்கிறாங்க பெரிய பெரிய வங்கிகள்ல போயிட்டு இந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பண்ணி, சோ அந்த இடத்துல வந்து பல ஆயிரங்கள்ல சம்பாதிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை வந்து சரியில்லாத பட்சத்துல உங்களுடைய ஆடிட்டர்ஸ் கிட்ட நீங்க யார்கிட்ட வந்து நீங்க ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பண்றீங்களோ அவங்களோட உதவியோட நீங்க என்ன பண்ணலாம், பார்ட் டைம் ஜாப்ஸும் பண்ண முடியும். அந்த 3 வருட கால ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பண்ணும்போது சிறிய நிறுவனங்களுக்கான டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி தர்றது, ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி தர்றது, அவங்களுக்கான புக் கீப்பிங் சர்வீசஸ் பண்ணி தர்றது, அந்த மாதிரியான பார்ட் டைம் ஜாப்ஸும் பண்ணி அவங்களுக்கு தேவையான மாதாந்திர அவங்களுடைய தனிப்பட்ட செலவுகளுக்கு தேவையான மாதாந்திர செலவுகளுக்கான பணத்தை வந்து அவங்களே வருமானமா ஈட்ட முடியும். சோ எனக்கு தெரிஞ்ச இந்த படிப்பை படிக்கிற நிறைய மாணவர்கள் வந்து அவருடைய அந்த ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட் காலகட்டத்தை நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில சுமூகமா முடிச்சுட்டு அடுத்து இந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பண்ணும்பொழுதே அவங்களுக்கு தேவையான வருமானத்தையும் அவங்க ஈட்டிக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா அவங்களுடைய கல்வி செலவு மொத்தமே அவங்க வந்து வருமானமா ஈட்டுற அளவுக்கு தான் அவங்களுக்கு அந்த ட்ரைனிங்லயோ சரி அவங்களுக்கான அந்த பார்ட் டைம் ஜாப்ஸ்லயும் அவங்களுக்கான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சோ நீங்க வந்து செலவை பத்தி கவலைப்படாதீங்க. இதை முடிச்ச பிறகு உங்களுக்கான வேலை வாய்ப்புகளும் நீங்க சம்பாதிக்க போற மாத வருமானம் அது மட்டும் இல்லாம சமூக அந்தஸ்து. சோ இப்ப பொதுவாகவே நமக்கு வந்து ஒரு டாக்டர் அப்படின்னா ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கோ, ஒரு இன்ஜினியர்னா சோசியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கோ, அதை விட பல மடங்கு அதிகமான ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் தான் சிஏ முடித்தவர்களுக்கும் இருக்கிறது. அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். நோக்கமும் ஊக்கமும் இருந்ததுன்னா எதுவுமே தடையே கிடையாது, நம்மளுடைய நேஷனல் காலேஜை வந்து நீங்க கண்டிப்பா அணுகலாம் அப்படின்னு சார் சொல்லிருக்காங்க. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க சார், பேசிடுவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் தீபக். தீபக், எங்க இருந்து அழைக்கிறீங்க சார்? நான் சென்னையில இருந்து பேசுறேன். சரி, யாருக்காக கேட்க போறீங்க? நீங்க யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான். நான் வந்து 12th காமர்ஸ் குரூப் பிசினஸ் மேக்ஸ் எடுத்திருக்கேன். சரிங்க. 474 எடுத்திருக்கேன். சிஏ எடுக்கலாம்னு ஐடியா இருக்கு. ஐடியா இருக்கு. ஓகே, சார் கிட்ட கேப்போம். ஒரு நாளைக்கு எவ்வளவு அவர் படிக்கணும், அதுக்கு அது அத பத்தி தான் கேட்கலாம் இருக்கேன். சரி, கேளுங்க, நீங்களே கேளுங்க சார், கேட்டுட்டே இருக்காங்க. சொல்லுங்க சார், நான் ஒரு நாளைக்கு எவ்வளவு அவர் படிக்கணும் ஏன் இது குவாலிஃபிகேஷன் வந்து? நிச்சயமா நான் சொல்றேன், அதாவது இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சரி ஒவ்வொரு மாணவரையும் சந்திச்சு இதுக்கான விழிப்புணர்வு கொடுக்கும்பொழுது நம்ம சொல்ற முதல் விஷயமே என்னன்னா, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 மணி நேரம் இந்த படிப்புக்காக நீங்க செலவு பண்ணணும். ஓகே, உங்களுடைய தூங்குற நேரம் மற்ற முக்கியமான வேலைகளுக்கு தவிர மற்ற நேரம் எல்லாமே நீங்க படிப்புக்காக மட்டும்தான் செலவு பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து சண்டேஸ்ல மட்டும் படிக்கிறது, டியூஷன் மட்டும் போய் படிக்கிறது, அல்லது எக்ஸாமுக்கு முன்னாடி மட்டும் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி திட்டமிடுதல் இருந்ததுன்னா இந்த படிப்பை வந்து வெற்றிகரமா நம்ம முடிக்க முடியாது. சோ உங்களுடைய படிக்கிற காலகட்டத்துல உங்களுடைய முழு கவனமும் இந்த படிப்புல மட்டுமே செலுத்தி ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 மணி நேரம் படிக்கணும். அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். அடுத்து ஒரு காலர் இருக்காங்க, பேசிடுவோம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பேர் சொல்லுங்க. லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். ஹலோ,
ஓகே, உங்கள் லைனில் எதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன் சார். எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி இதுதான், எவ்வளோ நேரம் படிக்கணும், இதை வந்து படிக்க முடிக்க முடியுமான்னு. இது வந்து ஒரு குருகுலம் மாதிரி நினச்சி நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் வந்து நம்ம முழுக்க நம்ம அங்கே சேர்ந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இதை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. நீங்கள் இதுக்கு முன்னே பேசிகிட்டு இருந்த சார்கிட்ட கூட சொன்னீங்க, அந்த பேங்கிங் செக்டார்ஸில் வந்து நிறைய போய் ஸ்டைஃபன்லாம் கிடைக்குது அப்படின்னு, இதில் வேலை வாய்ப்புகள் எப்படி சார் இருக்குது? இல்ல, அதான் வேலை வாய்ப்புகள் அப்படின்றது இதுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். இதுல வந்து முடிச்சவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்ற நிலைமை கிடையவே கிடையாது. 1949 ஆரம்பிச்ச நிறுவனம் வந்து இது வரைக்கும் 3.5 லட்சம் மாணவர்கள் வந்து இதை முடிச்சிருக்கிறாங்க. சோ நீங்க யோசிச்சு பாருங்க, நம்முடைய இந்தியால இருக்கிற எத்தனை தொழில் நிறுவனங்கள் இருக்கிறது, ஆனா இப்ப இருக்கிறது வந்து 3 லட்சம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் தான் இருக்காங்க. ஓகே, சோ அப்ப வந்து இப்பவே முடிச்சுட்டு வந்தாங்கன்னா கூட ஒரு 75,000 பேருக்கு நிச்சயமான வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கான முக்கிய காரணமே என்ன, இந்தியாவில இருக்கிற தொழில் வளர்ச்சி தான். 20 வருடங்கள்ல இந்தியாவில தொழில் வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மிக அபரிமிதமா இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமா சேவை சார்ந்த நிறுவனங்கள் வந்து மிக அதிக அளவுல உருவாயிடுச்சு. சோ அப்படி இருக்கும்பொழுது இப்பவே முடிச்சுட்டு வந்தாங்கன்னா கூட இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா ஒவ்வொரு வருடமும் முடித்து வருவர்களுடைய எண்ணிக்கை வந்து சில ஆயிரங்கள்ல மட்டும்தான் இருக்கும். சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா மற்ற படிப்புகள்ல வந்து டிமாண்டே இருக்காது, ஆனா நிறைய பேர் முடிச்சுட்டு வருவாங்க. இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் அதிகமா இருக்கு, முடிச்சுட்டு வரவங்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கிறது. அப்போ இந்த படிப்பை ஹலோ சொல்லுங்க மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. நாங்க ஆரஞ்சில இருந்து பேசுறேன் மேடம். சார், உங்க கேள்விகளை கேட்கலாம். தோரும் சார். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. அல்லது டிகிரி முடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து காமர்ஸ் துறை சார்ந்த டிகிரி படிச்சிருக்கிற பட்சத்துல அவங்க 55% மேல மதிப்பெண் வச்சிருந்தாங்கன்னா ஃபவுண்டேஷனை ஸ்கிப் பண்ணிட்டு இன்டர்மீடியட்ல இருந்து படிக்கலாம். அந்த 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 தருவையில அவங்களுக்கு வந்து 4.5 வருட காலத்துல இந்த படிப்பு வந்து முடிக்க முடியும். அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசிடலாம் சார். வணக்கம் வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி. ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம் சார். மணிகண்டன் சார், இன்னைக்கு வந்து இந்த சிஏசிஎம்ஏசிஎஸ் இந்த படிப்புகளை பத்தி வந்து, இது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி, இதுல முக்கியமான முத்துக்களை மட்டும்தான் நம்ம எடுத்து பேசியிருக்கோம். இதை பத்தி பேசணும் அப்படின்னா நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து டீட்டெயிலா பேசலாம். ஸோ இப்போ வந்து 10th and +2 முடிச்சு ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்து இப்போ அடுத்தடுத்த நிலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைவா நீங்க என்ன சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க சார்? சோ அவர்கள் வந்து என்ன படிப்பை படிக்கணும் அப்படின்றத திட்டமிடுதல் வேண்டும். சோ அவங்க வந்து ஒருவேளை அவர்கள் எடுக்கணும்னு நினைச்ச துறையில அவங்களுக்கு வந்து சீட் கிடைக்கல அப்படின்னு சொன்னா கூட அவர்களுக்கான ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸா வந்து சிஎஸ் சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் படிப்புகள் இருக்கிறது. சோ நிறைய மாணவர்கள் பாத்தீங்கன்னா நான் நினைச்ச ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்க முடியல அப்படின்ற ஒரு மன வருத்தத்தோட அடுத்தடுத்த நிலைக்கு போகாம எங்கேயோ ஒரு இடத்துல சுருங்கிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாம அவர்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சார், நான் +2 சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சேன், மெடிசன் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நிச்சயமா நீங்க ஆசைப்பட்டீங்க, இந்த இடத்துல நடக்கல அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய மனநிலைமை மாற்றி உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸா வந்து இந்த சிஏசிஎம்ஏ மற்றும் சிஎஸ் படிப்புகள் இருக்கும். நம்மளுடைய நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வந்து நிச்சயமா இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். ஒரு முழு நேர படிப்பா, ஒரு கல்லூரி படிப்பு மாதிரி இதை எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த மெத்தடை வந்து வரவேற்கக்கூடிய ஒரு சிறப்பான மெத்தடா இருந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய மாணவர்கள் சேர்க்கை இருக்கணும், அவங்களுடைய ஆர்வமும் கனவும் நிறைவேறணும், அதை உங்களுடைய ஃபேக்கல்டிஸ் எல்லாருமே சேர்ந்து நிறைவேற்றணும் அப்படின்ற வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்க தெரிவிக்கிறோம் சார். இந்த மகிழ்ச்சியோட இன்னும் நிறைய வெற்றி மாணவர்கள் உங்களுக்கு அமையட்டும் அப்படின்ற வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். ரொம்ப 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 நன்றி சார். எல்லாருமே நிச்சயமா இன்றைய நிகழ்ச்சியை பார்த்து பயனடைஞ்சிருப்பீங்க. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.